வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவ ஐயாவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்பது மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய கூற்றோட வன்னியர் சங்கத்தினுடைய அக்னி கலசம் என்பது பன்னெண்டு ஆண்டுகளவாக சாலை ஓரத்துல இருந்திருக்கு இந்த அக்னி கலசத்தை எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் காவல்துறையும் ஒன்றிணைந்து ஒரு ஆண்டிற்கு முன்பாக என்ன பண்றாங்கன்னா இந்த அக்னிகலசத்தை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறாங்க இதனை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஏன் இடத்துல இருந்து எடுக்கிறீங்க பன்னெண்டு ஆண்டு காலமாக இந்த இடத்துலதான் இருக்குது இது எங்களுடைய அடையாளம் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டிலேயே முதன்மொழியா பெரிய அளவுல வச்சிருக்கக்கூடிய ஒரு கலசம்னா இதுதான் எங்களுடைய அடையாளத்தை நீங்க அழிக்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டத்துல ஈடுபட்டாங்க ஆனா காவல்துறையும் மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் என்ன பண்ணாங்கன்னா இந்த அக்னிகலசம் இருக்கிறது மக்களுக்கு பெரும் வந்து இடையூறா இருக்குது இந்த இல்லைங்களா இந்த சாலைய விரிவாக்கம் பண்றோம் இதை விரிவாக்கம் இந்த இடம் வரும் அப்ப அக்னிகலசத்தை பாதியா வெற்ற மாதிரி இருக்கும் அதனால இந்த அக்னிகலசத்தை நாங்க என்ன பண்றோம்னா முழுமையா இடம் பயிர்ந்து இந்த ரோட்டை விரிவாக்கம் செய்யறோம்னு சொல்லிட்டு பல எதிர்ப்புகளையும் தாண்டி பல எதிர்ப்புகளையும் மீறி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும் போராட்டத்தையும் பொருட்கொள்ளாமல் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா இந்த அக்னி கலசத்தை அந்த இடத்துல அப்புறப்படுத்தி கொண்டு போயிட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாக அலுவலகத்துல வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு அதையும் தாண்டி இப்ப வைப்பாங்களா அப்ப வைப்பாங்களா ஏன்னா சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டதுனாக்க அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி நாம நிச்சயம் அந்த இடத்துல வச்சலாம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெகு மாதங்களாக காத்து கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களுடைய காத்திருப்புக்கு பதில் என்பதே வரல அதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்க பாமக மாவட்ட செயலர் திரு ஏந்தல் பக்தா மற்றும் கடல் மக்களுக்கு தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க இன்று அதிகாலை மூன்று மணி அளவுல எந்த இடத்து அக்னிகல சத்தத்தை மாவட்டத்தினுடைய நிர்வாகம் அப்புறப்படுத்தியதோ அதே இடத்தில் அதே போல பிரம்மாண்டமான ஒரு அக்னிகல இது அதிகாலையில ஒரு மூணு மணி அளவுல அந்த இடத்துல நிறுவுகிறாங்க இந்த தகவல் அறிந்த வந்த காவல்துறையினர் மிகப்பெரிய அளவுல கடும் விவாதத்தில் ஈடுபடுறாங்க யாருங்க இப்போ பர்மிஷன் வாங்குனீங்க ஏன் இந்த இடத்துல நீங்க திருப்பி வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்க பாமகத் திறப்புல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னாக்கா மாவட்ட செலவு வாயிலாக சார் அங்கே ஒன்றும் புதுசாலாம் வைக்கல எங்களுடைய கலசம் ஏற்கனவே இங்க இருந்தது அதை அப்புறப்படுத்துறீங்க மீண்டும் வைக்கிறோம் நீங்க நாங்க அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம் நீங்க வைக்கல நாங்க அதனால மீண்டும் வச்சோம்னு சொல்லிட்டு சொல்ல நீங்க அந்த கலசத்தை எடுக்கல அப்படின்னதுனாக்க ஜேசிபிய கொண்டு வந்து போட்டு இடிச்சிரும்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு சிறு வாக்குவாதம் என்பது முற்றுகின்றது உடனே காவல்துறை என்ன பண்ணுது காவல்துறைக்கு சர்வ சர்வசாரணம் தானே பாட்டாளி மக்கள் கட்சியினரை கைது செய்வது உடனே அவங்களை எல்லாத்தையுமே கைது செஞ்சு ஒரு மண்டபத்துல அடைக்கிறாங்க இந்த தகவல் என்பது இணையத்தின் வாயிலாக பெரும் தீயா எல்லா இடத்திலுமே பரவுது ஏன்னா ஒரு இடத்துல இருந்த அதே அக்னிகலசத்தை மாவட்டத்தினுடைய நிர்வாகம் வேண்டும் என்று திட்டமிட்டு அப்புறப்படுத்தி மீண்டும் அந்த இடத்துல பாமக வைக்கக்குள்ள மீண்டும் அதை இருக்கக்கூடிய சம்பவம் தான் பெருமளவுல கொந்தளிக்க செய்திருக்கின்றது இதனை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்க போராட்டம் வெடிக்கும் முதல் வார்த்தையே போராட்டம் வெடிக்கும் திருவண்ணாமலை அக்னிகலசம் சின்னம் அகற்றப்பட்டது கண்டிக்கத்தக்கது மீண்டும் வைக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் போராட்டத்திற்கு தயாராகுங்கள் அந்த இடத்துல நம்மளுடைய அடையாளமான நம்மளுடைய புனிதமான அக்கடி கலசத்த வேண்டும் என்ற பன்முறை காவல்துறையும் மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் திட்டமிட்டு அந்த இடத்துல அப்புறப்படுத்திட்டு இருக்குது இதை நம்ம சும்மா விடக்கூடாது ஏன்னா நாங்க புதுசா வைக்கிறோம் நாங்க மக்களுக்கு இடையூறான வைக்கிறோம் சொல்லக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகம் இத்தனை ஆண்டுகள இருந்தத எந்த மக்களுக்கு இடையூறா இருந்துச்சு இத்தனை ஆண்டுகள இருந்தத யாருக்கு வந்து அது இடையூறா இருந்ததுன்னு சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க

மாவட்ட நிர்வாகமும் அனுமதி கொடுக்க வேண்டும் அனுமதி அளிக்காவிடில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை பாமக நடத்தும் என்று எச்சரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவ ஐயா அவர்கள் போராட்டத்தை காவல்துறையும் நிர்வாகமும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கூஜா தூக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டு வருடமா பொறுமையா இருக்கும் இந்த ரெண்டு வருடமா அந்த நீங்க நிறுவ முடியாதா இல்லையா எங்களுக்கு மாற்று ஒரு இடம் கொடுத்தால நிறுவிக்க சொல்ல முடியாதன்னா நிச்சயமா சொல்ல மாட்டாங்க ஏன்னா வன்னியர்கள் வாழக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவருடைய தூண்டுகோளின் பேரிலும் அவருடைய சதியின் பேரிலும் தான் இத்தகைய செயல் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது ஒரே வட்டையும் தான் இந்த விடயத்தை கண்டிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினர் பெரிய அளவுல போராட்டத்திற்கு தயாரா இருக்கிறாங்க இந்த அக்கடி கலசம் என்பது உயிர் உணர்வு எல்லாவற்றிற்கும் மேலாக உயிர் நாடியே அந்த கலசம் தான் இந்த இனத்திற்கு எங்களுடைய அடையாளத்தையும் எங்களுடைய புனிதத்துவத்தையும் நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவை யாவையும் தவிடுபடியாக்கி மற்றொரு ஐயாவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி எங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு அடையாளம் என்பது மிகப்பெரிய ஒரு உணர்வு அடையாளம் என்பது அரசியலுக்கானது கிடையாது அடையாளம் என்பது இனத்திற்கானது இனத்தின் மானத்திற்கானது எங்களுக்கு உயிரா மானமான கேட்டட மானம் தான் சொல்லுவோம் அப்பேற்பட்ட மானம்தான் எங்களுடைய இந்த அக்னி கலசம் இந்த அக்னிகலசத்தை கலசத்தை அதே இடத்தில் நிறுவாவிடல் பாமக சொன்னது போல மருத்துவ அவர்கள் கூறியது போல மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை மட்டுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்த நன்றி வணக்கம்